ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னோடய சேவிங் டிப்ஸ் தான். நான் வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி சேவிங்ஸ் பண்ணால் கொஞ்சம் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறது உங்களில் 10 பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஷேர் பண்ணியிருக்கிறதுல எந்த டிப்ஸாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் போட்டு லைக் போட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 விதமாக நான் பிரித்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து உண்டியல் சேமிப்பு. உண்டியல் சேமிப்பு பார்த்திங்கன்னா நான் டெய்லி பேஸிஸில் என்னோடய கையில் வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ அதை உண்டியலில் நான் வந்து போட்டுருவேன். நான் காயின்ஸை கூட சேர்த்து வைப்பேன். கேஷ் தனியாக, காயின்ஸ் தனியாக நான் எப்போவுமே சேர்த்து வச்சுருவேன். இப்போ ஃபுல்லாக 1 மந்த் உண்டியல் வந்து எனக்கு சேர்ந்த அப்புறமா அதை வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் கன்வெர்ட் பண்ணிவிடுவேன். ஏன் வந்து நான் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறேன்னா, இப்போ நம்ம கையில் இருந்தால் கண்டிப்பாக செலவாயிடும், அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு, நான் மேக்ஸிமம் நான் வந்து எடுக்கவே மாட்டேன். அந்த மாதிரி என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிற அமௌண்ட்டை வந்து ஒரு பல்க் ஆனவுடனே எடுத்துகிட்டு நான் காயின்ஸ் வாங்கிடுவேன். கோல்டு காயின்ஸ் இல்லைனா அமௌண்ட்டுக்கு தகுந்தபடி சில்வர் காயின்ஸ் எது வேணாலும் நான் வாங்கிடுவேன். நம்ம எந்த விதமாக சேமிக்கிறது இருந்தாலுமே இந்த உண்டியல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் ஆகும். நம்ம வந்து உண்டியலில் சேமித்ததை வந்து அப்படியே வச்சுக்காமல் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டால் நம்மளோட செலவு வந்து கம்மியாயிடும். அதுக்காக தான் நான் வந்து அப்படி பண்ணுறேன். நம்ம வந்து சேமித்ததும் வீணாகாது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நமக்கு ஆகிடும். என்னோடய உண்டியல் சேமிப்பு பார்த்திங்கன்னா எப்பொழுதும் இப்படி தான் இருக்கும், எந்த சேஞ்சும் அதில் இருக்காது. ஒன்ஸ் நான் சேவ் பண்ணுவேன், அதை என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் கன்வெர்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சில்வர் காயினோ கோல்டு காயினோ அதில் நான் வாங்கிடுவேன். இந்த உண்டியல் சேமிப்பு பார்த்திங்கன்னா என் பையன் வந்து ஒரு 5 மந்த்தோ 6 மந்த்தோ அதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் சேவிங்ஸ்னால் என்னென்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. கேஷாக கிடைக்கிறது எல்லாமே இந்த மாதிரி உண்டியலில் நான் சேர்த்து வச்சுருவேன். இதுதான் என்னோடய உண்டியல் சேமிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சது கோல்டு காயின் சேவிங்ஸ். கோல்டு காயினை வந்து நீங்கள் 22 கேரட் இல்லைனா 24 கேரட் அந்த மாதிரி கூட வந்து சேமிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 24 கேரட் தான் வந்து ரொம்பவே நல்லது. நம்ம வாங்கும் போதும் வேல்யூபிள், விற்கும் போதும் நல்ல வேல்யூபிளாக போகும். நகை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது 22 கேரட்டாக வந்து நம்ம வாங்கிக்கலாம். என்னால் முடிஞ்சது 22 கேரட் தான், நான் அதுதான் வாங்கிட்டுருக்கேன். ஒரு சிம்பிளான விஷயம், நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னா கோல்டு காயினாக வாங்கிக்கலாம். அது வந்து எது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம ஏதாவது வீடு வாங்குகிறோம் இல்லைனா ஒரு இடம் வாங்குகிறோம், அப்போ வந்து அதை விற்றுட்டு அதுக்கும் அந்த மணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கோல்டு ரேட் நமக்கு வந்து குறைஞ்ச மாதிரியே தெரியல, அதை விற்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல லாபமாக இருக்கும் ஜிஎஸ்டியை தவிர்த்து. நீங்கள் நகையாக வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கு வேணால் கோல்டு சீட் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம்ல அதுக்காக. ஏன்னா நம்ம கோல்டு காயினை வாங்கி அதில் நகையாக இன்வெஸ்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட வேஸ்ட்டு மாதிரி தான். அதுக்கு நம்ம வந்து கோல்டு சீட்டு கட்டியே நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துகிட்டு போயிடலாம். லாஸ்ட்டு 2 இயர்ஸாகவே நான் இப்படி தான் வந்து கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கோல்டு காயின் வாங்குறது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா என்னோடய சேவிங்ஸாக தான் இருக்கும். இந்த டைம் தான் ஒரு சேஞ்சுக்காக, ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் கோல்டு சீட் வந்து போட்டிருக்கேன். நான் லாஸ்ட்டு 2-3 இயர்ஸாகவே வந்து கோல்டு சீட் போட்டதே கிடையாது, அதுக்கு பதிலாக கோல்டு காயின்ஸாக நான் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே கோல்டு காயின்ஸ் வந்து சேவ் பண்ணாலுமே அதை வந்து நகை வாங்கிறதுக்காக யூஸ் பண்ணதில்லை, அதை இன்னமும் நான் ஃபுல்லாமே சேவிங்ஸில் தான் நான் வச்சுருக்கேன். நம்ம வந்து கோல்டு சீட் போட்டுக்கூடும் காயின்ஸ் வாங்கலாம், பட் வந்து அதுக்கு வேஸ்டேஜ் வந்து நம்ம தர்றது ரொம்ப லோ அப்படிங்கிறதால நான் வந்து கோல்டு சீட்டில் வந்து கோல்டு காயின்ஸ் வாங்குறதில்ல. நான் 2 இயர்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 17 கிராம் வந்து சேவ் பண்ணியிருந்தேன். என்னோடய கோல்டு காயின் சேவிங்ஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னோடய போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ். அதில் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஆர்டி. லாஸ்ட்டு 3 இயர்ஸாக வந்து நான் ஆர்டி வந்து கட்டிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா மந்த்லி 2000 ருபீஸ் என்னோடது. நான் இதுலேயுமே ஷார்ட் டேர்மாக பார்த்து தான் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஆர்டிக்கு ரேட் பார்த்திங்கன்னா 19000 தராங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தப்போ வட்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 25000 வந்து தர்ற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து இன்னொரு ஆர்டி தான் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன், பிகாஸ் வந்து அது ஷார்ட் டேர்ம், மந்த்லி மந்த்லி நம்ம பே பண்ணிக்கலாம். ஏன்னா ஹியூஜ் அமௌண்ட் வந்து பே பண்ண முடியாது, அதனால நான் வந்து மந்த்லி பிளானிங்கே இருக்கட்டும் அப்படிங்கிறதால அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மந்த்லி பே பண்ணுறதுல நல்ல ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஆர்டி, அதுக்கப்புறம் பொன்மகள் சேமிப்பு திட்டம், இதிலெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணலாம். நான் எல்லா சேவிங்ஸ்லையுமே சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும், ஷார்ட் டேர்மாக பெனிஃபிட் வர மாதிரி சூஸ் பண்ணிப்பேன். இதுதான் வந்து என்னோடய போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னோடய பேங்க் அக்கௌண்ட் சேவிங்ஸ் தான்.
பேங்க் அக்கௌண்ட் சேவிங்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நான் மந்த்லி மந்த்லி கண்டிப்பாக அதில் 1000 ரூபாய் போட்டுருவேன். அது என்னோடய மேண்டிட்டரி சேவிங்ஸாக இருக்கும் எப்போதுமே. அப்படி நம்ம வந்து மந்த்லி வந்து 1000 ரூபீஸ் அதில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு எமர்ஜென்சியாக ஏதாவது வேணும்னா அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் என்னோடய உண்டியல் சேமிப்பு வந்து கரெக்டாக எனக்கு கணக்கு தெரியும், இதில் 1000 ரூபீஸ் போடுறதும் கணக்கு தெரியும். ஸோ வந்து எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருப்பேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சேவிங் தான் சீட்டில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் நான் வந்து சீட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சீட் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பாஸ்ட் 4 இயர்ஸாகவே வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுவும் பார்த்திங்கன்னா என்னோடய சேவிங்ஸில் ஒரு மேண்டிட்டரி சேவிங்ஸ் தான். இந்த சேவிங்ஸை எடுத்து எங்கள் பர்சனல் யூஸ்க்கு எதுக்குமே இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணதில்லை. அதை ஒரு தனியான சேவிங்ஸாக தான் நாங்கள் இப்போ வரைக்கும் வச்சுருக்கோமே தவிர அதை எடுத்து எதுக்குமே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டதில்ல. சீட் வந்து சேர்க்கறதுக்கு காரணமே எங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் சேர்த்து வச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும், அப்போ வந்து ஹியூஜ் அமௌண்ட்டு நம்ம கையில் இருக்காது. அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கிட்டு எதுலையாவது ஒன்றுத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ இயர்லி ஒன்ஸ் வந்து நான் சீட்டு போடுறது வந்து எங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து நான் போடுவேன். ஒரு வருஷம் நம்மளுக்கு நல்லா போயிட்டு இருக்கும், இன்னொரு வருஷம் கொஞ்சம் டல்லாக போயிட்டு இருக்கும். இந்த சீட் பார்த்திங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் சீட் தான் மினிமமே. மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸுங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும். நம்ம வந்து யாருக்கையுமே எதிர்பார்க்காத ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணணும்னா சேவிங்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஏலச்சீட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதை விட தெரிஞ்சவங்கள்ட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து அவங்கக்கிட்ட ஜிஎஸ்டி இருக்காது, மேன் பவர் வந்து இவ்வளோ அளவுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5% அளவுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ட்ரஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் கட்டுறது பார்த்திங்கன்னா 86,000 நான் வந்து கட்டுவேன். ஆனால் எனக்கு வர்றது பார்த்திங்கன்னா 97 இல்லைனா 96 கிட்டத்தட்ட வரும். இது நான் சொல்கிறது ஜிஎஸ்டியும் அவங்களோட கமிஷனும் போக கிட்டத்தட்ட 96 இல்லைனா 97 நம்ம கைக்கு வரும். நம்ம வந்து ஒழுங்காக பே பண்ணால் தான் நம்மளோட ஃபுல் அமௌண்ட் நம்ம கைக்கு வரும். இல்லை நீங்கள் பாதிலே சீட் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக யாருக்குமே வராது தான். 6th வந்து நாங்கள் ஒரு தெளிவாக இருக்கிற விஷயம் என்னென்னா எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான். ரீசன்ட் நியூஸில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வந்து நிறைய நம்ம நியூஸில் பார்த்துருப்போம் இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாகுதுன்னு. ஸோ அதனால் பயந்துக்கிட்டு தான் நாங்கள் வந்து ட்ராப் அவுட் ஆகிட்டோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் லாஸ்ட்டாக இன்சூரன்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக. 5 இயர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1 லேக் கிட்டத்தட்ட வந்திருந்தது, அதாவது 96,000 பே பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து இதை பாதிலே ட்ராப் அவுட் ஆகிட்டோம். அதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 40,000 தான் கிரெடிட் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நிறைய வந்து ரீசன்ஸ் சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் முழுசாக கட்டியிருந்தாலுமே உங்களுக்கு 20% கிட்டத்தட்ட மைனஸ் ஆகும் தான், நீங்கள் பாதிலே ட்ராப் அவுட் ஆனதால் உங்களுக்கு 50% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஓகேன்ட்டு மனசை தேத்திக்கிட்டோம். என்னோடய இன்சூரன்ஸ் ஸ்கீம் இப்படி தான் ஆயிடுச்சு, ஸோ அதனால் ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரிலீவ் ஆகிட்டோம் அதுலேருந்து. லாஸ்ட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பிஎஃப் தான், அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக தான் நாங்கள் வந்து சேவ் பண்ணுறோம். இல்லாமல் தான் என்னோடய சேவிங்ஸ் ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். நான் சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும். மினிமம் ப்ராஃபிட் வர்றதுக்கு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். மேக்ஸிமம் கிடைச்சாலும் ரொம்ப சந்தோஷம்தான். மேண்டிட்டரியாக 27,000 எங்கள் மந்த்துக்கு நாங்கள் சேவ் பண்ணிவிடுவோம் எங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா கோல்ட் காயின்ஸ் என்னோடய பர்சனல் சேவிங்ஸ் நான் எதுவுமே இன்க்ளூட் பண்ணாத 27,000 சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் சேவ் பண்ண முடியும். இப்போ 30,000 சம்பளம் வாங்கினீங்கன்னா அதுலேருந்து 10,000 கண்டிப்பாக எடுத்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். முடிஞ்சால் நானுமே ரெண்டல் வீட்டில் தான் இருக்கோம், இருந்துக்கிட்டு தான் சேமிக்கிறோம். சிம்பிளாக என்னோடய சேவிங்ஸ் என்னென்னு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து உண்டியல் சேமிப்பு, நெக்ஸ்ட்டு கோல்ட் காயின் சேமிப்பு, அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம், அடுத்தது சீட்டு. ஒரு நல்ல விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னதான் ஒரு சேமிப்பு நம்ம கையில் இருந்தாலுமே அதை எடுத்து நம்ம தேவையில்லாத யூஸ் பண்ணிடக்கூடாது. அதில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம கையில் வந்து கூடிய சீக்கிரமே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னோட இந்த சேவிங்ஸ் டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.